வணக்கம் நண்பர்களே, இன்று நீங்கள் ஒரு சூப்பரான ஒரு தொழிலை ஆரம்பித்து வருமானம் எப்படி பார்க்குறேன்னு இப்போ சொல்ல போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஓ வாட்டர் பியூரிஃபையர் மிஷினுங்க. இதை வந்து நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி டெலிவரி எடுத்திருக்கேன். இதோடய விலை 4,914 ரூபா. இன்றைக்கி விலை ஏறி போச்சு, கிட்டத்தட்ட 400 ரூபா விலை ஏறி போச்சு. அதாவது இதை வந்து பார்த்திங்கன்னா பெரிய ரகசியமாக செஞ்சு நிறையா வித்தியாசமான உள்குத்து வேலைகள்லாம் இதில் இருக்குது. அதெல்லாம் நான் தொடர்ந்து அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்களில் சொல்கிறேன். இது ஒன்றும் பெரிய கம்பசூத்திரம் இல்லை, நானே வந்து இதை அசம்பல் பண்ணி போட்டிருக்கேன். அதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், எனக்கு எந்த வித அனுபவமும் இல்லை. அனுபவம் இல்லாத நானே வந்து இதை அசம்பல் பண்ணி வெற்றிகரமாக இயக்கிட்டேன். ஸோ நீங்களும் இதை ஈஸியாக செய்யலாம். முதல்ல இதை என்னன்றதை பார்ப்போம். ஆன்லைனில் வாங்கலாம், நீங்கள் ஃப்ளிப்கார்ட் அமேசானில் நிறைய நிறுவனங்கள் இருக்குது, அதை விசாரித்து வாங்கிக்கிங்க. இது எஃபிக்னு ஒரு இது, இது ராஜஸ்தான் ஜெய்ப்பூர்லேருந்து வந்திருக்கு. நிறைய நிறுவனங்கள் இருக்குது, அதில் அந்த கமெண்ட் இருக்கும், ரிவ்யூ இருக்கும், அதில் பார்த்துட்டு நீங்கள் அந்த மிஷினை பற்றி விவரங்களை தெரிஞ்சு வாங்கிக்கிங்க. அது உங்களுக்கு பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்குங்க. குறைந்தது 4,000 ரூபாயிலேருந்து 10,000 ரூபா வரைக்கும் இருக்குங்க. கம்பெனிலாம் 20,000 ரூபா வருங்க. ஸோ கம்பெனிலாம் வாங்கினீங்கன்னா நிறையா பிரச்சனைகள்லாம் இருக்குது, அதை பற்றிலாம் வீடியோ நான் பின்னாடி போடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக நம்ம கையாளக்கூடியது தான், இதுக்கெல்லாம் பெரிய தொழில்நுட்பம்லாம் தேவையில்லைங்க. இதுக்கு ட்ரைனிங் தராங்க பெங்களூரில் ஒரு நிறுவனம், 25 ரூபா வாங்கிட்டு உங்கள்கிட்ட ஒரு மிஷினை அசம்பிள் பண்ணி கொடுத்துருவாங்க, அதுதான் ட்ரைனிங் இது. ஆனால் இது வந்து பாருங்கள், ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட். இதை படிச்சுக்கிட்டே வேலை செஞ்சு எதா பணம் சம்பாதிக்கணும், பகுதி நேரமாக எதா பணம் சம்பாதிக்கணும் எண்ணம் கொண்டவங்க, இதை நீங்கள் நம்ம ஊரில் நிறைய பேருக்கு வாண்டட் இருக்குங்க, தண்ணியில் பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அவங்களுக்கு நீங்கள் இந்த இயந்திரத்தை விற்று இதை அசம்பிள் பண்ணி கொடுத்து அப்புறம் சர்வீஸ் பண்ணலாம். ஏன்னா வருஷத்துக்கு 4 முறை சர்வீஸ் பண்ணணும், அதுலேயே உங்களுக்கு கணிசமான வருமானம் வரும். இந்த ஸ்பேர்ஸ்லாம் வாங்கி ஃபிட் பண்ணும் போது நல்லா வருமானம் வருங்க. ஸோ பல்வேறு வகையில் வருமானத்தை நீங்கள் சம்பாதிக்கலாம். இதுக்கு கடை கூட தேவையில்லை, நீங்கள் வீட்டில் இருந்தபடியே செய்யலாம். நல்லா சர்வீஸ் பண்ணிங்கன்னா வாய்மொழி விளம்பரம் மூலமாகவே உங்களுக்கு ஈஸியாக தொடர்ந்து நிறைய பேர் கூப்பிடுவாங்க. பணத்துக்கு தகுந்த மாதிரி இருக்குங்க, விலை கூட இருக்கிறது நல்லா உங்களுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கும். இதுவும் ஓரளவு நல்ல ஒரு ரிவ்யூ பார்த்து தான் வாங்கினேன். அந்த நிறுவனம் 6 மாதம் தான் கேரண்டி தராங்க, அதனால் நமக்கு அதிலலாம் நம்பிக்கை இல்லை. ஏன்னா இங்கேருந்து நம்ம ஒரு பொருள் போயிடுச்சுன்னா அனுப்புறதுக்கு கூரியர் சார்ஜ், அதுக்கு மாட்டுறதுக்கு ஃபிட் பண்ணுறதுக்கு சார்ஜின்னு இந்தமாதிரி இதெல்லாம் இருக்கனால நம்மளே இதை பண்ணிக்குவோம். எது போனாலும் நம்ம வாங்கிக்கலாம், ஒன்று எல்லாமே ஈஸியாக கிடைக்குதுங்க. உள்ளூர்லேயும் கிடைக்குது, ஆன்லைன்லேயும் கிடைக்குதுங்க. அதனால் இதுக்கெல்லாம் எங்கேயும் அலைய தேவையில்ல. உங்கள் ஊர்லேயே கூட ஹோல்சேல் கடைகள் இருந்தால் அங்கே நீங்கள் வாங்கி அசம்பிள் பண்ணி ஈஸியாக விற்றுக்கலாங்க. சர்வீஸ் தரணும் அவ்வளோதான். அதேமாதிரி அந்த வீட்டில் இருக்கக்கூடிய தண்ணீரை டெஸ்ட் பண்ணணும். லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் டிடிஎஸ் மீட்டுன்ட்டு. அதேமாதிரி அந்த தண்ணியை வந்து டெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு என்ன தேவைன்றதை நீங்கள் ஐடியா பண்ணி சொல்லணும். ஸோ இதுதான் இந்த இயந்திரம் பாருங்கள். இதுக்கே ஸ்டாண்டு இருக்குது, நிறைய இருக்குங்க. ஸ்டாண்டு வச்சு கொடுக்குறாங்க, அது தனியாக 300 ரூபா 400 ரூபா வரும். அதுவும் நீங்கள் மொத்தமாக நீங்கள் ஆன்லைனில் வாங்கிக்கலாம். சென்னையில் இதுக்கான கடைகள்லாம் இருங்க, ஹோல்சேல் கடைகள், அங்கே நீங்கள் மொத்தமாக கூட வாங்கி உங்கள் ஊரில் ஸ்டாக் பண்ணிக்கலாம், இல்லை டெல்லியில் கூட வாங்கலாங்க. இப்போ இதை ஓப்பன் பண்ணுறேன், ஈஸி தான், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. யூடியூப்பில் நிறைய வீடியோக்கள் இருக்குங்க, அதிலையும் நீங்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா இதை பற்றி ஈஸியாக நாலேஜ் பண்ணிக்கலாம். இந்த எலக்ட்ரிக்கல் வேலை கொஞ்சம் கஷ்டமானது, அதுக்கு வந்து நீங்கள் ஒரு 2 தடவை 3 தடவை வாங்கி அசம்பிள் பண்ணும்போது தெரியும். இதெல்லாம் வந்து ரெடிமேடாகவே வந்துடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் அப்படியே நம்ம கனெக்ஷன் கொடுத்து மாட்டி செஞ்சால் வேலை செய்யுங்க. சில பிரச்சனைகள்லாம் இருக்குது, அதை நம்மளே சரி பண்ணிக்கலாம், ஒன்றும் பெரிய இல்லை. அந்த ஃபில்டர்லாம் வந்து க்ளீன் பண்ணுறது, எதனால் அடைப்பு வருது, அடைப்பு எடுத்து விட்டால் அதுக்கு தண்ணி நல்லா ஓடும், இதுமாரி இருக்குங்க. இது கூட ஃப்ரீ ஃபில்டர்னு ஒன்று வருங்க, அந்த ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் பற்றி பின்னாடி சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த இயந்திரத்தில் இவங்க 7 ஸ்டேஜ் அந்தமாரி சொல்கிறாங்க. உண்மையான இதில் இருக்கக்கூடியது
ஃபில்ட்ருங்க, கார்பன் ஃபில்ட்ரு ரெண்டு இருக்குது. அப்புறம் வந்து மெமரன் முக்கியமானது இதுதான், ஆர்வோ தண்ணியை வந்து சுத்தமாக டேஸ்ட்டாக கொடுக்குறது இதுதான். அப்புறம் யூவி ஃபில்ட்ரு, யூஎஃப் ஃபில்ட்ருன்னு இருக்குங்க. இதில் இன்னும் நிறைய ஃபில்ட்ருலாம் இருக்குங்க, மினரல்ஸ் ஃபில்ட்ருன்னு இருக்குது, இதில் வந்து டிடிஎஸ் கண்ட்ரோலர்னு ஒன்று இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை பற்றி வீடியோக்கள் ஒன்று ஒன்றா நான் தெளிவாக போடுறேன், பாருங்கள். இது ரெண்டு மூணு வீடியோவாக வரும், பொறுமையாக பார்த்துங்க, ஏன்னா நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய பொருட்கள் என்னென்ன என்பது உள்ளே பிரித்து பார்க்கும்போது தெரியும். இதுதான் அந்த மிஷினு, அந்த பூஸ்டர் பம்பு கருப்பாக இருக்கிறது. பக்கத்தில் எஸ்எஃபிஎஸ்ஸு பவர் சப்ளை இது பண்ணக்கூடியது, யூவி ஃபில்ட்ரு, மெமரன் முக்கியமானது இதுதாங்க, அதுதான் விலை கூட. அது நல்லா தரமானதாக போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இதெல்லாம் ஒரு வருஷம்தான் வருங்க, அதுக்கப்புறம் மாற்றிடணும். அது உங்கள் இடத்தோட வாடிக்கையாளர் பயன்படுத்தக்கூட தண்ணீர் அதை பொறுத்து இருக்குது. இந்த மாதிரி சிம்பிளான கான்செப்டு தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறுவனத்தோடு நீங்கள் டைஅப் பண்ணி வாங்கிட்டிங்கன்னா நல்லா லாபம் பார்க்கலாம். நேரடியாக டீலர்ஷிப் கொடுக்குறாங்க, அந்த மாதிரி நிறுவனங்களோட 10 பீஸ் 20 பீஸ் வாங்கி நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபில்ட்ரை மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, பாடி ஒன்றாக தான் இருக்கும். இது வந்து கீழே தண்ணி இருக்கக்கூடிய டேங்க்குங்க, வாட்டர் டேங்க்கு. அது வந்து ஃப்ளோட்டுக்கு தண்ணீரை வந்து ஆன் ஆஃப் பண்ணி தரக்கூடிய ஒரு இது. இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபில்டர்னு வாங்க. சில வீட்டிலலாம் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நிறைய சேறு சகதியாக வரும், அதை வந்து ஃபில்டர் பண்ணுறது. இது 3 மாதத்துக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணணுங்க. எப்படியாக இருந்தாலும் அது கலர் மாதிரி வரும். அதுவும் பார்த்திங்கன்னா இந்த முனிசிபாலிட்டி வாட்டருக்கெலாம் கண்டிப்பாக வரும். அதேமாதிரி போர் வாட்ரு, உப்பு அதிகமாக உள்ள தண்ணியெல்லாம் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் வந்து எப்படி குறைக்கிறதுன்றது நிறையா விஷயங்கள் இருக்குது. அது அந்த ஏரியாவில் என்ன பிரச்சனை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கணும். அதுதான் முக்கியமானது, மெமரன் ஃபில்ட்ருங்க. அது உள்ள ப்ளூ கலரில் இருக்குது பாருங்கள், அந்த ஃபில்ட்ரு தான் முக்கியமானது. அது வருடத்திற்கு ஒரு முறை மாற்றணும், 6000 லிட்டர் அதை வந்து க்ளீன் பண்ணி தரோன்றாங்க. இதுதான் சவ்வடு பரவல்னுவாங்க, நீங்கள் படிச்சிருப்பீங்க, அந்த இது தான் இது. ஸோ இந்த மிஷினுக்கு இதுதான் ஸ்பேர்ஸுங்க, இது எல்லாமே கொடுத்துட்றாங்க. அந்த நிறுவனமே வந்து என்ன பண்ணுறாங்க, ஆட்களை வச்சுருக்காங்க அங்கங்கே இந்தியா ஃபுல்லாகவே. அவங்களுக்கு ஃபிட் பண்ணி கொடுக்கணுன்னா 500 ரூபா 700 ரூபா ஆகும், இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும்னா 300 ரூபா ஆகும். அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு கூட்டி கழிச்சா நாமளே செஞ்சுக்கிட்டால் எந்த விதமான இதுவும் கிடையாது. இதுதான் ஃபில்ட்ருங்க. இது வந்து ஹோல்சேலாக 25 ரூபா 30 ரூபாய்க்கு ஆன்லைனில் கிடைக்குதுங்க. அது வருஷத்துக்கு தேவையான ஒரு 4 ஃபில்ட்ரை வாங்கிக்கலாம். இதுக்கான ஸ்பேர் பார்ட்ஸு எல்லாமே ஆன்லைனில் கிடைக்கிறதுனால மொத்தமாக வாங்கி வச்சுக்கலாம். நீங்கள் வச்சுக்கிட்டு கஸ்டமர் கேட்கும்போது அழகாக அதை கொடுத்து அதுக்கான சர்வீஸ் சார்ஜ்னு வாங்கலாம். இந்த ஃபில்ட்ருக்கெலாம் 150 ரூபா வாங்குறாங்கங்க. ஸோ 30 ரூபா உள்ள ஃபில்ட்ருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முறை போய் மாற்றி கொடுக்கும்போது அப்படியே க்ளீன் பண்ணி இது பண்ணி 200 ரூபா சார்ஜஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ்ன்றாங்க, 2000 ரூபா வாங்கிட்டு வருஷத்துக்கு ஒரு 4 முறை 5 முறை போயிட்டு சுத்தப்படுத்தி ஸ்பேர்ஸை மாற்றி தராங்க. அதன் மூலமாகவும் வருமானம் பார்க்கலாம். இந்த தொழிலில் நிறையா இருக்குங்க, போட்டி இருக்கும் தான், எந்த ஒரு தொழிலும் போட்டி இருக்கும். இருந்தாலும் இதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, ஏன்னா பட்ஜெட் அதிகமாக இருக்கிறவங்க விலை உயர்ந்த மிஷினை வாங்குவாங்க, ஏன்னா அவங்களால செலவிட முடியும். சர்வீஸுக்கான இதெல்லாம் எக்ஸ்ட்ராவாக வருஷத்துக்கு 4000 ரூபா கம்பெனிக்காரன் நம்மக்கிட்ட தீட்டுவான், அதெல்லாம் அவங்களால கொடுக்க முடியும். நாம் நடுத்தர வர்க்கம், அவங்களுக்கு இந்த இயந்திரத்தை நீங்கள் உங்களுக்கு என்ன பிராண்டு ஒர்க் அவுட் ஆகுதோ அதை நீங்கள் இது பண்ணலாம். நிறைய கம்பெனிஸ் இருக்குது, அந்த கம்பெனிஸை நீங்கள் டைஅப் பண்ணி செய்யலாம். ஹோல்சேலும் இருக்காங்கங்க, அவங்கக்கிட்டையும் வாங்கிக்கலாம். உங்கள் ஊரில் ஹோல்சேல் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட முன்னாடியே ரேட்டு பேசிக்கணும். ரேட்டை பேசிக்கிட்டிங்கன்னா உடனே ஒரு மிஷினை மட்டும் மாடலுக்கு வச்சுக்கிட்டு கஸ்டமர்கிட்ட காட்டி இதுதாங்க மிஷின் சொல்லிவிட்டு அட்வான்ஸ் வாங்கிட்டு அந்த மிஷின் எடுத்துகிட்டு போய் ஃபிட் பண்ணி 2 மணி நேரத்தில் ஃபிட் பண்ணி நீங்கள் அவங்களுக்கு தண்ணீரை இது பண்ணி காட்டிடலாம். ரொம்ப ஈஸி தான். இதுதான் அதில் இருக்கக்கூடிய ஸ்பேர் பார்ட்ஸு. ஸோ முதல்ல இந்த வாட்டர் டேங்க், இதில் நம்ம இந்த டேப்பை ஃபிட் பண்ணுறோம். சாதாரணமாக யார் வேணாலும் செய்யலாம், அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் இல்லை. ஸோ இந்த தொழிலில் ஒரு மாதம் குறைந்தது பகுதி நேரமாக ஒரு 10000த்துலேருந்து 20000 ரூபா வரைக்கும் சம்பாதிக்கலாம். நீங்கள் ஒன்லி சர்வீஸ் பண்ணாலே உங்களுக்கு மாதம் 12000 கிடைக்குங்க. இந்த ஸ்பேர்ஸ்லாம் மாற்றி அது இதெல்லாம் பண்ணுறதில்ல பகுதி நேரமாக. அதே மாதிரி சனி ஞாயிறு இந்த லீவு நாள்லாம் இது கொஞ்சம் பிஸியாக இருக்குது, ஏன்னா வேலைக்கு போகிறவங்களாம் அன்றைக்கி தான் உங்களை கூப்பிடுவாங்க. நல்லா வருமானத்தை பார்க்கலாம். உங்களுக்குன்னு ஒரு 250 கஸ்டமர் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா வருஷத்துக்கு நீங்கள் 5 லட்ச ரூபா கேரண்டியாக பார்க்கலாம். அந்தளவு வருமானம் தரக்கூடிய ஒரு தொழில்.
ஸோ விவரமாக இந்த தொழிலை பற்றி தொடர்ந்து வீடியோக்கள் போடுறோம். இதில் என்னென்ன பிரச்சனைகள் வரும் என்பதை நீங்களே நிறைய யூடியூப் வீடியோஸ் இருக்குது, இதெல்லாம் எப்படி சரி பண்ணணுன்றதை அதை பார்க்கும்போதே உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நானே அந்த வீடியோக்களை பார்த்து தான் இதை அசம்பிள் பண்ணுறேன், நான் யார்ட்டையுமே பணம் கொடுத்து கற்றுக்கல. இதுதான் வந்து அந்த ஃப்ளோட் வால், ஆட்டோமேட்டிக்காக அந்த மிஷின் வந்து ஓடும், ஸ்டாப் ஆகிடும், தண்ணி வந்து ஃபுல்லாகிடுச்ச உடனே டேங்கில் ஆஃப் ஆகிடும், தண்ணி குறைஞ்ச உடனே திருப்பி ஆன் ஆகிடும். அதேமாதிரி வெய்ய நேரத்தில் இந்த மிஷினை ஆஃப் பண்ணி வச்சிடணுங்க, அப்போ தான் அந்த மெமரன் வந்து நல்லா தரமாக வேலை செய்யும். அதை நீங்கள் மிஷின் ஃபிட் பண்ணவங்கள்ட்ட கஸ்டமர்கிட்ட டீட்டெயில் சொல்லிடணும். ஆனால் தொழில் தர்மம் என்பது அதை யாரும் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா மெமரன் சீக்கிரமாக வீணாக போனால் தான் அடுத்தது அவங்களுக்கு வேலை வரும். பாருங்கள், இது வந்து இந்த சுவிட்சி, இந்த சுவிட்சி தான் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃப்ளோட்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது, எல்லாம் அப்படியே வந்து செட் பண்ணி மாட்டக்கூடியது தாங்க. ஸோ நல்ல ஒரு அருமையான தொழில், ஒருத்தங்க வாங்கினாங்கன்னா கண்டிப்பாக தொடர்ந்து வாங்குவாங்க. இதிலே வந்து ஹோட்டலுங்க, கேன்டீனு, அப்புறம் இண்டஸ்ட்ரீஸுக்கெலாம் இது பண்ணுறதுலாம் இருக்குது. பட் ஆரம்பத்தில் இதில் பொறுமையாக கற்றுக்குங்க, அதுக்கப்புறம் அதில் நீங்கள் போகலாம். ஸோ இதை ஃபிட் பண்ணிட்டேன் நான், இது ஃபிட் பண்ணிவிட்டு இது எப்படி வேலை செய்யுது, இது ஒழுங்காக வேலை செய்யுதா என்பதை நீங்களே செக் பண்ணிக்கலாம். ஆன் ஆகிறது, ஆஃப் ஆகிறது எப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ நான் எப்படி செய்கிறேன்னா அதேமாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். உங்கள் வீட்டுக்கு தேவைன்னா கூட யாராச்சும் சப்ஸ்கிரைபர் நீங்களே ஒரு மிஷினை வாங்கி இந்தமாதிரி அசம்பிள் பண்ணிக்கலாம். ரொம்ப கஷ்டம் கிடையாது, என்ன இதுக்கு ஒரு ட்ரில்லிங் மிஷின் வேணும், அவ்வளோதான். இதுதான் வந்து மெயினானது. இப்போ அந்த யூவி ஃபில்டர் நம்ம மெமரன் ஃபில்டர் நம்ம இதில் பார்த்துறோம், இதுதான் முக்கியமானது. அதை கைட்னா அதில் ரெண்டு இந்த மாதிரி ஓரிங் இருக்குங்க, அதை கரெக்டாக ஃபிட் பண்ணணும். இதுதான் உயிர் நாடி, தண்ணியை வந்து 100% உப்பு தண்ணியாக இருக்கட்டும், ஹார்ட் வாட்டர் இருக்கட்டும், அதை வந்து குடிக்கிற தண்ணியாக மாற்றி தர்றது இது தாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒழுங்காக வேலை செஞ்சால் தான் அந்த மிஷின் 100% நல்ல தண்ணியை தரும். இது ஈஸி தான், ஒன்று அந்த நிமரனை நீங்கள் கரெக்டாக அதில் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. இதிலே வந்து பார்த்திங்கன்னா எந்த சைடு அதை உள்ளே ஃபிட் பண்ணணும் என்பதை பாருங்க. இப்போ தண்ணியில் நினச்சிக்கணும், அந்த கீழ்பாகம் முதல்ல உள்ளே வர மாதிரிங்க, அதை ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் போட்டுட்டு அந்த முனையை மட்டும், ஏன்னா அப்போ தான் ஈஸியாக போய் அதை போய் உக்காருது. என்னோடய அனுபவத்தில் நான் சொல்கிறேன், இது கொஞ்சம் அதை கரெக்டாக போய் உள்ளே போய் தள்ளினவுடனே ஒரு சவுண்டு கேட்கும், அப்போ தான் அது கரெக்டாக ஃபிட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இல்லட்டானா உங்களால் அதை மூட முடியாது. கரெக்டாக மூடணும்னா இந்த மெமரன் ஃபில்டர் மட்டும் கரெக்டாக செட் பண்ணணும். பயப்படாதீங்க, ஈஸியாக 2 முறை 3 முறை ட்ரை பண்ணிங்கன்னா வந்துடுங்க. இதிலே டிடிஎஸ் மீட்டர்னு ஒன்று இருக்குங்க, கண்ட்ரோலர்னு, அது வந்து பார்த்திங்கன்னா அந்த டிடிஎஸ் அதிகரிக்கிறதுக்கு, ஏன்னா டிடிஎஸ் அந்த இது வந்து ரொம்ப கம்மியாக இருந்தாலும் அது கொஞ்சம் பிரச்சனைகள் தரும்ன்றாங்க. ஸோ நமக்கு மினரல்ஸ்லாம் தேவை. இப்போ மினரல் வாட்டர் என்பது மினரல்ஸ் ஆட் பண்ணி தான் தராங்க. ஸோ நல்ல ஒரு வீட்டில் இருந்தபடியே இந்த வகையான இயந்திரத்தை வாங்கி உங்கள் ஊரில் உங்களுக்குன்னு ஒரு கஸ்டமர்களை இது பண்ணி வருமானம் பார்க்கலாங்க. மீதி விவரங்கள் அடுத்தது இதை எப்படி ஃபிட் பண்ணி எப்படி வேலை செய்யுது என்பதை குறித்து இன்னொரு நாள் வீடியோ போடுறோம். இது வந்து இப்போ அந்த ஃப்ளோட் எப்படி வேலை செய்யுது என்பதை பாருங்க. மேலே போச்சுன்னா ஆஃப் ஆகிடும், கீழே வந்ததுன்னா ஆன் ஆகிடும். இப்போ தண்ணி உள்ளே வரும், மேலே தானாக தண்ணியில் வந்து மேலே போனவுடனே ஆஃப் ஆகிடுங்க. ஸோ இது வந்து 12 லிட்ரு 7 லிட்ரு அந்த மாதிரி கெப்பாசிட்டி இருக்குது. அதேமாதிரி அந்த பூஸ்ட்டு பம்ப் இருக்குது பாருங்கள், அது கரெக்டாக வாங்கணும், ஏன்னா அதுதான் வந்து மிக முக்கியமானது. அதை பார்த்துடுங்க. தொடர்ந்து அடுத்த வீடியோக்களில் இதை பற்றிய விவரங்கள் போடுறேன். இன்றைக்கி சொல்லக்கூடிய தகவல்கள் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நன்றி.